அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் மேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்மளுடைய பிஆர் மேத்ஸ் அகாடமியில் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட்ஸ்க்கும் தேவையான நோட்ஸ், எம்சிக்யூஸ் வித் ஆன்சர்ஸ், ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதில் இருக்கும். மெட்டீரியல் வாங்குறவங்கள ஒரு டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பேட்சில் 10 யூனிட் டெஸ்ட்டும் 4 மாடல் எக்ஸாமினேஷனும் வரும். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லையும் 450 எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ 4500 எம்சிக்யூஸ் யூனிட் டெஸ்ட் வரும். இது போக 4 மாடல் எக்ஸாமினேஷன் வரும். பிஆர் மேத்ஸ் அகாடமியில் யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். டியூட்டோரியல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். டெய்லி 20 க்வெஸ்சன்ஸ் இந்த டியூட்டோரியல் சிஸ்டம்ல உங்களுக்கு டியூட்டர் கொடுப்பாங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். இது டெய்லி டச்சில் இருக்கும். டெய்லி 20 க்வெஸ்சன்ஸ். தென் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் சீரீஸ் வரும். ஒரு யூனிட்க்கு 450 க்வெஸ்சன்ஸ், 10 யூனிட்ஸ்க்கு 4500 க்வெஸ்சன்ஸ், 4 மாடல் வரும். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெயினாக சொல்லி தருவோம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி மெட்டீரியல் வாங்கி கூட படிக்கலாம். ஸோ வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம். க்வெஸ்சன் நம்பர் 169. இது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட ஒரு டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் தான். இந்த ப்ராப்ளமை ஈஸியாக ஷார்ட்கட்டில் உடச்சி விட்டுறலாம். கிவன் ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, சிக்மா என் இஸ் ஈக்வல் டு 1 to infinity ஆர் பவர் என் காஸ் என் தீட்டா. இதனுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. டைரக்ட் ப்ரொசீஜரில் போட்டிங்கன்னா 10 minutes கிட்ட ஆகும். ரொம்ப சிம்பிள். கிவன் ப்ராப்ளமில் தீட்டாவுக்கு 0 போட்டுருங்க. அப்போ ஜஸ்ட்டு சிக்மா ஆர் பவர் என் n இஸ் ஈக்குவல் டு 1 to infinity. இது என்ன, ஆர் பவர் 1 ப்ளஸ் ஆர் பவர் 2 ப்ளஸ் ஆர் பவர் 3 ப்ளஸ் அன்சோ 1 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் ஆரை காமனாக எடுத்துருங்க. ஸோ 1 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இப்படி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா போடுவீங்க, 1 மைனஸ் ஆர் இன்வர்ஸ், அதாவது ஆர் பை 1 மைனஸ் ஆர். தீட்டாவுக்கு 0 போடும்போது உங்கள் சீரீஸ் வேறு ஒன்றும் இல்லை, ஆர் பை 1 மைனஸ் ஆர். கிவன் ஆப்ஷன்ஸ்க்கு போங்க, தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஷன் பிக்கு போங்க, தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 மைனஸ் 2 ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது நம்ம ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சிக்கு போங்க, தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதுவும் நம்ம ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏக்கு போங்க, தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் 2 ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதுவும் நம்ம ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் டிக்கு போங்க, தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். தீட்டாவுக்கு 0னா காஸ் 0 1, ஆர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் 2 ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது என்ன, டினாமேட்டர் 1 மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டரில் ஒரு ஆரை காமனாக எடுத்துருங்க. ஸோ ஆர் இன்ட்டு 1 மைனஸ் ஆர். ஒரு 1 மைனஸ் ஆரும் ஒரு 1 மைனஸ் ஆரும் கேன்சல் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக ஆப்ஷன் டி தான் ஆர் பை 1 மைனஸ் ஆர் வருது. ரொம்ப சிம்பிள். தீட்டாவுக்கு 0 போடுங்க, கிவன் சீரீஸ் ஆர் பை 1 மைனஸ் ஆர்னு வரும். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டாக ஆர் பை 1 மைனஸ் ஆர் எந்த ஆப்ஷனுக்கு வருதோ அதுதான் சரியான ஆன்சர். ஸோ இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஆன்சர் பண்ணிடலாம். டைரக்ட் ப்ரொசீஜர் ரொம்ப டைம் எடுக்கும்.